ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2023 வெளியான மெர்மேட் மெட்டல் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நேரத்தை நினைக்காமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டுருங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை ஒரு 10 பேர் துரத்திட்டு வரானுங்க. என்ன காரணம்னு இன்ன வரைக்கும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக இவனை கொலை பண்ணுறதுக்கு தான் துரத்திட்டு வரானு நல்லாவே தெரியுது. திடீர்னு ஓடிட்டு இருக்கானுங்க. ஓடிட்டு இருந்தோன்னா ஒரு வழியா அந்த ஆத்தையும் கடந்துறான். ஒருத்த மட்டும் மேல பறந்து குறுக்க மரத்துன்னு ரவுண்ட் பண்ணிடுறானுங்க. அங்கிருந்து அந்த கூலிப்படையில இருந்து வந்த ஒருத்தனை கேக்குறான், உன் பேரு தான் ஆமா, ஆனா நீ நாய் மாதிரி வேலை செய்யற அப்படின்றான். உன்னை இன்னைக்கு கொல்லாம நாங்க விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்க வரான். அவனை தூக்கி ஒரே அடியில பறக்க விடுறான் ஆத்துக்கு. உடனே அந்த கூலிப்படையில இருந்த எல்லாரும் இவனை அடிச்சு படுக்க போட்டானுங்க. அந்த சமயத்துலதான் அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு அழகான கடல் கண்ணி வெளியே வரா. இங்க இருந்த பயப்புலகி எல்லாரும் ரொம்ப விசித்திரமா பாத்துட்டு இருக்கானுங்க. முத இவ கதைய முடியலான்னு சொல்லிட்டு இவளை கொல்ல போறானுங்க எல்லாம். அவ தன்னோட சக்திகளை பயன்படுத்தி தண்ணீர்லாம் ஐஸ் கட்டியா மாத்தி இவனுக்கு மூஞ்சிலே அடிக்கிறா. உங்க ரெண்டு பேத்தையும் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறானுங்க. ஒரு வழியா அந்த கொலகார பயல்கள் இருந்து இவனை காப்பாத்திட்டா. அவ பக்கத்துல போயிட்டு என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்றான். திடீர்னு இந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் மூஞ்ச உத்து உத்து பாத்துட்டு தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவனை கொல்ல போறா. நீ குள்ளன் கிராமத்துக்காரன் தானே சொல்லி இவனை மிரட்டிட்டு இருக்கா. ஆமாங்க, நான் குள்ளன் கிராமத்துக்காரன் தான், ஆனா அந்த நாட்டை அழிக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன கொன்றாதீங்க கொன்றாதீங்க, அவனுங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டு நீங்களே என்ன கொல்ல பாக்குறீங்களேன்னு சொல்றான். உங்களுக்கு எந்த நேரத்திலும் நான் உதவியா இருப்பேன், உங்களை பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி வாங்க, எங்க கிராமத்துக்கு நான் உங்களை கூட்டி போறேன்னு சொல்லிட்டு கூட்டி போறான். அங்க போயிட்டு அங்கிருந்து அழகான இடங்கள்லாம் சுத்தி சுத்தி காமிக்கிறான். அங்க இருந்த ஒரு பழக்கடையில இந்த குட்ட மனுஷனுங்க நிறைய ஆப்பிள்களை திட்டிட்டு இருக்கானுங்க. அந்த ஆப்பிள் கடைக்காரன் இவனை பார்த்துட்டு இவன் கையை பிடிச்சி நான் ஏறான் நீ அப்படின்னு. அட முட்டால் போயில, என் கையை பிடிச்சிட்டு ஏறான்னு கேக்குறேன், நான் ஆப்பிள் திருடுன்னு சொல்லிட்டு ஓடுறான். அடே நின்றான் நின்றான்னு துரத்திட்டே ஓடுறான். இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பையன் ஓடியாந்து கூடல எல்லா ஆப்பிளையும் அள்ளிட்டு ஓடுறான். அதை பார்த்தா இவன் இவனோட சட்டையை பிடிச்சி திருடுறதெல்லாம் தப்பு இல்லையா தம்பின்னு சொல்லி கேட்கறான். யோ விடியா, என்ன என் பாசுக்கு தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிரும்னு சொல்றான். யாரு இவன் தான் உன் பாசா? இவன் இல்லையா, இவன் பக்கத்துல நிக்கிறாரு பாரு, இவர் தான் என் பாசுன்னு சொல்றான். யாரு இவனா? இவன் கொஞ்சம் மோசமான ஆளாச்சே, சரி வாமா நம்ம போலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க ரெண்டு பேரும். அங்க எல்லாரும் ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. அங்க இருந்த ஒருத்தன் தண்ணியை கொண்டு வந்து கடற்கனி மேல ஊத்திட்டான். அந்த தண்ணி இவளோட மேலப்பட்டோன்னு அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. கீழே விழுந்த உடனே சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் அம்புடுகிறானுங்க. நீ கடற்கனி தானே, நீ அழுதா முத்து வருமாமோ, நீ இப்ப உடனே அழுதாகணும்னு சொல்லி அம்புடுகிறானுங்க. இவனுங்க கிண்டல் பண்றதை பார்த்துட்டு அவளை தூக்கிட்டு போய் தன்னோட வீட்டுல போய் படுக்க வைக்கிறான். கரெக்டா அவனும் கண்ணை முடிச்சு பார்க்கும் போது இவன் அவளை பார்த்து கேக்குறான், நீ உண்மையா அழுதா முத்து வருமானு? நான் அந்த மாதிரி கடற்கனி கிடையாது, எனக்கு முதல்ல அழுகையே வராதுன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில துணி எடுக்கிறதுக்காக ஒரு துணி கடைக்கு போறானுங்க. அங்க இருந்த பொண்ணு என்ன சொல்றானா, அண்ணா ஜோடி பொருத்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. அட ஏமா, அவங்க என்னோட தங்கச்சி, சரி நீங்க துணிய காமிங்க மோதா அப்படின்னு சொல்றான். அந்த கடையில இருந்த பொண்ணு ஒவ்வொரு துணியா எடுத்து எடுத்து காமிக்கிறா, இவளுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அதுக்கப்புறமா தனியா இன்னொரு இடத்துல ஒரு துணி இருக்கு, அதை போய் இவ பாக்குறா. அங்க இருந்த பொண்ணு உடனே ஓடி வந்து, இந்த துணி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கொஞ்சம் போட்டு பாக்கலாம் வாங்கன்னு கூட்டி போறா. அந்த துணியை போட்டு வந்து இவன் முன்னாடி நிக்கிறா. அந்த துணி ரொம்ப இவளுக்கு அழகா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த கடையை விட்டு வெளியே வந்தானே, வெளியே பார்த்தா கலர் கலரா பலூன் பறக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணு, இவ்வளவு அழகா இருக்கு, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேக்குறா. நம்ம முன்னோர்கள் காலத்துல நடந்த போர்ல நம்ம ஊரே அழிஞ்சு போச்சு, அவங்களுக்காக இவங்க திதி கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்த பொண்ணு அங்கிருந்த ஒரு அரசவைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. இவன் பின்னாடியே ஓடி வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான். நீ கொஞ்சம் கண்ண மூடி, இந்த கிஃப்ட நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்றா. அவளை கண்ண மூடி நிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடையை எடுத்து காமிக்கிறான். இந்த கொடை உனக்கு கொடையா மட்டும் இருக்காது, ஆயுதங்களாவும் வேலை செய்யும் அப்படின்னு. ஆனா இந்த கொடை கொஞ்சம் மேல கிழிஞ்சிருக்கேன்னு இவ காமிக்கிறா. அச்சோ இது எப்படி கிழிஞ்சிச்சுன்னு தெரியல, நான் கொண்டு வரும்போது எதுவும் கிழிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அந்த பொண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையில கை வைக்கிறா. அவளோட மந்திர சக்தியால அந்த கொடை ரொம்ப அழகா இருது. இதை பார்த்த இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அதோட கொஞ்சம் ஆச்சரியமும் கூட. அதுக்கப்புறமா இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இவனுக்கு ஏதோ திடுபுடுன்னு சவுண்ட் கேக்குது. அது என்னவா இருக்கணும்னு நான் பாத்துட்டு வரேன், நீ எங்க இருன்னு சொல்லிட்டு அவன் பாக்க வர்றான். ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாக்குறான். ஒரு நாட்டு அரசன ஒரு 10 பேர் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பாத்துட்டு இருக்கும் போது அந்த கடல் கனியும் அங்க இருந்து ஓடி வந்து பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஆகும்னு பாத்துட்டே இருக்கானுங்க. அங்க கொலை பண்ண வந்த 10 பேரும் அந்த அரசனை சுத்து போட்டானுங்க. அவனை கொலை பண்ணலாம்னு போகும்போது ஒரு மந்திர சக்தி வந்து அவனை காப்பாத்துது. அவனுங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறானுங்க. பார்த்தா கடல் கனி. டே இவ அன்னைக்கு வந்த கடல் கனிடா, இன்னைக்கு இவ கதையை முடிக்காம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப கூடாதுன்னு சொல்றானுங்க. இந்த கடல் கனியை கொடுறதுக்காக ஓடுறானுங்க. அவன் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி தண்ணிகளாம் பனிக்கட்டியா மாத்தி அவனுங்களை கொல்ல பாக்குறா. இந்த பனிக்கட்டிங்க வர வேகத்தை பார்த்துட்டு இவங்களால கொஞ்சம் கூட அவளை எதிர்க்க முடியல. பின்னாடி பக்கத்து பார்த்தா, அன்னைக்கு நீங்க என்ன துரத்துனீங்களா, இன்னைக்கு உங்களை கொல்லாம மாட்டேன், இவன் எங்கிட்ட களத்துல இறங்கிட்டான், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் சேர்ந்து இவன் அடிக்க வரானுங்க. இவன் இவனுங்க எல்லாத்தையும் மின்னல் வேகத்துல புரட்டி போட்டுட்டு இருக்கான். கடல் கண்ணி கூட இவன் ஃபைட்டிங்க ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. ஒரு வழியா அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் பந்தாடிட்டு அந்த இளவரசனையும் காப்பாத்திட்டான். இந்த இளவரசன் என்ன சொல்றானா, என்னோட பொருள் எல்லாத்தையும் குன்லன் கிராமத்துக்காரனுங்க திருட்டிட்டு போயிட்டானுங்க, அதை கேட்க போனதுக்கு தான் என்ன துரத்திட்டு வரானுங்க. நாங்க கூட குன்லன் கிராமத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், எங்க கூட வாங்க, உங்க பொருள் கிடைக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. நீங்க சொல்றதும் கொஞ்சம் சரியான விஷயம் தான், சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு போறானுங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கானுங்க. போயிட்டு இருக்க வாக்கில கடல் கண்ணிக்கு மயக்கம். அதை பார்த்த உடனே இவன் ரொம்ப பயந்துட்டான், என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறானுங்க. இந்த இளவரசன் என்ன சொல்றானா, இவன் உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து, இவன் உயிரை காப்பாத்த மலை மேல ஒரு மூலிகை இருக்கு, அந்த மூலிகை எடுத்து வந்தா ரொம்ப ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படின்றான். குள்ளன் கிராமத்துல கூட ஏதோ ஒரு
பண்டிகை நடந்துட்டு இருக்கு, இவனுங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடுறானுங்க. எங்களுக்கு இப்ப உடனடியா ஒரு அறை வேணும் அப்படின்னு கேக்குறானுங்க. உங்களுக்கான அறை மேல இருக்கு, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வேக வேகமா மேல தூக்கிட்டு ஓடுறானுங்க. இவ கழுத்து பகுதியை பார்க்கும்போது பெரிய காயமா இருக்கு, இவனுக்கு ரெண்டு பேரும் முழிக்கிறானுங்க. ஏதோ ஒன்னு கழிச்சிருக்கும் போல அப்படின்னு இந்த இளவரசன் என்ன சொல்றானா, இதுக்கான மருந்தை நம்ம உடனே போட்டதான் இவன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். சரி, நான் அந்த மலை மேல போயிட்டு அந்த மூலிகை பூ கொண்டு வந்துறேன், அது வரைக்கும் நீ இவளை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். சரி, நான் இவளை பாத்துக்கிறேன், உன்னால எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்தாதான் இவன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மலை ரொம்ப ஆபத்தான மலை, நீ ஏறும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதா தான் ஏறணும் சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான், கூடவே பனி வேற ரொம்ப பெய்யுது. இன்னொரு பக்கத்து அங்கிருந்த பொண்ணு இவளை குளிப்பாட்டுறதுக்காக மூலிகை தண்ணி எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா, கூடவே இந்த இளவரசனும் மூலிகை எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்து இவனும் குளிர் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா மலையில ஏறிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலை மேல ஏறி இவனும் ஒரு வழியா அந்த பூவை பறிச்சுட்டான். அங்கிருந்து ரொம்ப வேகத்துல ஓடி வந்து இந்த இளவரசன் காமிக்கிறான், இந்த பூவான்னு. ஆமாமா, இந்த பூ தான் சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். சரி சரி, அவளை இந்த மூலிகை தண்ணியில குளிப்பாட்டணும், அவளை தூக்கி இந்த தொட்டிக்குள்ள படுக்கவேன்னு சொல்றான். அவளை அந்த மூலிகை தண்ணியில குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே மெதுவா கண் முழிக்கிறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் பயப்படாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். அந்த மலைகள் ஏறணும்னா இவ ரெண்டு கையே ரொம்ப காயமா இருக்கு. அப்பதான் இந்த பொண்ணு அவனோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறா. எனக்கு இது ஒண்ணும் இல்ல, இது ஒரு சின்ன காயம்தான் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. அப்பதான் இவனுக்குள்ள இருந்த ஒரு காதல் ஸ்டார்ட் ஆகுது. இவனுங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் பண்ற டைம்ல இளவரசன் உள்ள வரான், ஒரு மூலிகை சூப்பு கொண்டு வந்து இது அவளுக்கு கொடுன்னு சொல்லி கொடுக்குறான். சரி கொடுங்க, இதை நான் அவளுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான். அந்த மூலிகை சூப்பை இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடுறான். இதை பார்த்த இளவரசன், இது ஒண்ணு வேலைக்கு ஆகாது போல, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கதவை சத்தி கிளம்புறான். இவனுங்களும் ரொமான்டிக்கை போட்டுட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா இவனுங்க மூணு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கானுங்க. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்குன்னு இவங்க எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கானுங்க. யாருன்னு பார்த்தா இவங்க தங்கறதுக்கு வீடு கொடுத்த அந்த பொண்ணை கடத்திட்டு போக பாக்குறானுங்க. கூடவே இந்த பொண்ணும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கதறா. அதை பார்த்த இந்த இளவரசன் தன்னோட புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறான். இதை வாசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் காலைக்குல இருந்து நிறைய பாம்புகள் வருது. இந்த பாம்புகள்லாம் அவனோட உடம்புல ஏறி அவன் கழுத்திலே ரெண்டு கொத்து கொத்துதுங்க. அவனும் அந்த இடத்துல கைமாயிடுறான். அடுத்ததா இவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு காதல் உருவாகுது. ஒரு பக்கத்து இந்த இளவரசனுக்கும் மனசு இல்ல காதலிக்க. அடுத்ததா நம்மளும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஆட்கள் நடமாடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா இந்த இளவரசன் இங்க இருக்குது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால மண்ணெல்லாம் ஊத்தி கொளுத்த பாக்குறானுங்க. இது எல்லாத்தையும் நம்மளும் மேல இருந்து பாத்துட்டே இருக்கான். இது எல்லாம் தெரிஞ்ச இவனுங்க இங்க இருந்தா நமக்கு ரொம்ப ஆபத்து, இந்த இடத்த விட்டு நம்ம மூணு பேரும் உடனடியா தப்பிச்சாவும்னு வெளியே போறானுங்க. இந்த இளவரசனுக்கு அப்பதான் இந்த வீடு கொடுத்த பொண்ணு ஞாபகம் வருது. அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துறேன்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்த போறான். அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டு நாலு பேரும் நெருப்புக்குள்ள இருந்து வெளியே வரானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப கத்தி கதறி அழுகுறா, என்னோட வீடு போச்சு, என்னோட வீடு போச்சுன்னு. இளவரசன் என்ன சொல்றானா, நம்ம உயிர் பிழைச்சது ரொம்ப பெரிய விஷயம், நம்ம எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிடும், இங்க இருந்து நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த நாலு பேருமே ரொம்ப வருத்தப்படுறானுங்க, இப்படி பண்ணிட்டானுங்கன்னு. அடுத்ததா இவனுக்கு நாலு பேரும் பேசிக்கிறானுங்க, நமக்கே இங்க இருக்குது நமக்கு ஆபத்துன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருந்துகிட்டுன்னு கேக்குறான். நீ சொல்றதும் எனக்கு சரியான விஷயம் தான் தோணுது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர்த்திட்டும் கேக்குறானுங்க. இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் கூட சரி ஓகேன்னு தான் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு நாலு பேர் அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். அடுத்த படத்துல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பை பாய்.